Hi, TNPSC Life student, this is Sujita. So, we have anti-colonial movement and the birth of nationalism. We have two parts for the time. So, the third part is our series lesson, the 34th lesson. பார்ட் த்ரீ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம பிகினிங்கில் பார்த்த அதே லெசன்ஸ் தான். ரைஸ் ஆஃப் நேஷனலிசம், மாடரேட்டர், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பற்றி பார்த்தோம். இண்டிகோ ரிவோல்ட் நமக்கு தெரியும், ஏற்கனவே அதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம மோஸ்ட்டாக வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட், மாடரேட்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நேஷனலிசம் எப்படி இதாச்சு, ஏவோ ஹியூம், அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்து முஸ்லீம் டிவைட், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் எப்படி நடந்தது, இப்போ ஏற்கனவே பார்த்த அதே விஷயம் தான் இதில் இருக்க போகுது. ஓகேவா? ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப இருக்காது. ஸோ நான் சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஆஃப் நேஷனலிசம், நேஷனலிசம் எப்படி பிறந்தது. ஸோ 19th century பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் எஜுகேட்டட், மிடில் கிளாஸ் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு இப்போ தான் தோண ஆரம்பிக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சில பேருக்கு வந்து இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் யாருமே வந்து ஹெல்ப் பண்ணலை. மிடில் கிளாஸ், நாட் மிடில் கிளாஸ் பீப்புள், எஸ்பெஷலி த லேர்ன்டு பீப்புள். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் லேர்ன் பண்ண அந்த மிடில் கிளாஸ் பீப்புள் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் இப்போ தான் இவங்களுக்கு வந்து தோணுது, நம்ம ஏன் வந்து, அதாவது தேவர் எக்ஸ்போஸ் டு நேஷனலிசம் ஐடியாஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். ஓகேவா? ஸோ மற்ற கண்ட்ரீஸில் இருந்து நேஷனலிசம் அப்படிங்கிற அந்த ஐடியாஸ், அந்த ஆட்டிடியூடு வந்து இவங்களுக்கு அந்த இவங்க வந்து மற்ற கண்ட்ரிஸோட எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால இவங்களுக்கு தெரிய வருது. ஓகேவா? ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, அந்த விஷயம் இவங்களுக்கு ஒரு தாக்குதலாக இருக்கிறதுனால, நேஷனலிசம் அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால இவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இது பண்ணுறாங்க. தன்னோட கண்ட்ரியில் உள்ள எல்லா மக்களுக்கும் இந்த உணர்வு, நேஷனலிசம், தான் எல்லாரும் இந்தியன் அப்படிங்கிற அந்த உணர்வு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க எண்ணுறாங்க. ஸோ அப்படி உருவானது தான் இந்த நேஷனலிசம் அப்படிங்கிற அந்த விஷயம். ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் மீடியா, அதாவது நம்ம வெர்னாக்குலர் நியூஸ் பேப்பர்ஸ், அதாவது லோக்கல் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உதவுது. அதே மாதிரி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸும் இந்த ஐடியாஸ், த ஐடியாஸ் ஆஃப் நேஷனலிசம் பரப்புறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த குரூப்பில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாயர்ஸ், ஜேர்னலிஸ்ட், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், டீச்சர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் கூட இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸில் உள்ள படித்த மற்ற கண்ட்ரீஸ் கூட எக்ஸ்போஷர் இருந்தவங்க இந்த நேஷனலிசம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு, நமக்கும் இந்த நேஷனலிசம்ங்கிற எண்ணம் இருக்கணுமே, நாம் எல்லாரும் இந்தியர்கள் தானே, நம்ம ஏன் இப்போ பிரிஞ்சிருக்கிறோம், நம்ம பிரிஞ்சிருந்ததுனால தானே பிரிட்டிஷ் அப்படிங்கிற இன்னொரு கண்ட்ரி வந்து நம்மளை வந்து ஆளு வருது அப்படின்னு சொல்லி அவங்க புரிய வருது. ஸோ அவங்களால ஏற்படுத்தப்பட்டதான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா, பூனா சர்வஜனிக் சபா, பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன், இன்னும் நிறைய அசோசியேஷன் இவங்களால உருவாக்கப்பட்டது இல்லையா? ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். எக்கனாமிக் கிரிட்டிக் ஆஃப் கொலோனியலிசம் இது இருந்ததுனால தான் எங்களோட எக்கனாமி வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கிரிட்டிக் வைக்கிறாங்க, ஒரு கிரிட்டிசிசம் பண்றாங்க. ஓகேவா? ஸோ தாதாபாய் நவ்ரோஜி, அப்புறம் வந்து ஜஸ்டிஸ் ரன்னடே, ரமேஷ் சந்திர பத் தத், இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கொலோனியலிசம், இந்த பிரிட்டிஷ் வந்து எங்களை ஆட்சி புரிஞ்சதுனால தான் எங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க, ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் பிரிட்டிஷ், பிரிட்டிஷ் வந்து எப்படி ப்ராஸ்பெரிட்டி ஆகுது, எப்படி அது வந்து வளருது, ஏன் அப்படின்னா, தங்களோட இட்லே இந்த எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் சப்ஜிகேஷன் ஆஃப் இந்தியா, எங்களை வந்து எக்கனாமிக் வைஸாகவும் பொலிட்டிக்கல் வைஸாகவும் அவங்க வந்து தாழ்த்துறாங்க, சப்ஜிகேட் பண்றாங்க. அதனால தான் வந்து அந்த வகையில் அவங்க வந்து தேவர் ப்ராஸ்பெரிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்க அவங்க, கொலோனியலிசம் வாஸ் த மெயின் அப்டக்கிள், எங்களோட முதற் என்ன சொல்றது, முதல்ல உள்ள மெயினான உள்ள எங்களுக்கு தடை கற்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலோனியலிசம் தான். எதுக்கு? ஃபார் த இந்தியாஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்தியா எக்கனாமிக்கலாக டெவலப்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் யாரு, முழுக்க முழுக்க இந்த கொலோனியல் இம்பீரியல் பவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், நேஷனலிசம், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு தெரியும், 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் INC அப்படின்னு சொல்லி வளர்ந்தாங்க இல்லையா? ஸோ அவங்களோட முக்கியமான விஷயம் என்னன்னா, டு எஸ்டாப்ளிஷ் இந்தியன் ஆர்கனைசேஷன், பெங்கால் தனியா, மெட்ராஸ் தனியா, ஹைதராபாத் தனியா, இந்த மாதிரி தனித்தனியா நீங்க பிரிஞ்சிருக்கிறத விட எல்லாரும் ஒன்னு சேருவோம், நம்ம எல்லாரும் ஒரு இந்தியன் அப்படிங்கிற அந்த உணர்வு வரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த INC இல்லையா? ஸோ இதுல முக்கியமா எங்கெல்லாம் ரொம்ப அதிகமா ஆள்கள் இருந்தாங்கன்னா, பாம்பே, மெட்ராஸ்,
கல்கட்டா. சோ இந்த இடத்துல வந்து பொலிட்டிக்கலா நிறைய கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாங்க ஓகேவா, அந்த பிளேஸ்ல உள்ளவங்க எல்லாம். ஏஓ ஹியூம் தான் வந்து காங்கிரஸ், இந்த இந்தியன் காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முதல் முக்கிய காரணமாக இருந்தார் இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் செஷன் எங்க நடந்தது, ஐஎன்சி செஷன் 28 December 1885 நடந்தது. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யாரு, உமேஷ் சந்திர பானர்ஜி, WC பானர்ஜி இல்லையா. சோ 1885ல ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா அவர் தான் இருந்தார். சோ இவங்களோட அப்செக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, to develop and strengthen national unity. National ah nama indian abingra the unity venum adha develop pandradhukum adha develop pannada strengthen pandradhukum da ivungaloda mukkiya mukkiya objective okay va. Adhe nerathila they were loyal to britain, loyal avum irukku britain ku loyal ah irukra nerathila nammaloada nationality avanga onnu kondu varanum apdi nenikiranga. So avanga enna pannanga, petitions eluduvanga, delegations poduvanga to britain ஓகேவா. சோ அவங்க இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர, பிரிட்டனுக்கு எதிரா வந்து எதிர்த்து நின்று நம்மளோட கண்ட்ரியை வந்து நம்ம பாதுகாக்கணும், நம்ம எல்லாரும் வந்து நேஷனல் ஒரே இந்தியா இந்தியன் அப்படிங்கிற அந்த உணர்வு எல்லாம் வரணும் அந்த மாதிரி இவங்க நினைக்கல. இவங்கெல்லாம் யாரு, மாடரேட்டர்ஸ் இல்லையா. சோ இவங்களோட டிமாண்ட்ஸ் என்னவா இருந்துச்சுன்னு பாத்தோம்னா, இதுதான் அவங்களோட டிமாண்ட்ஸ். சோ பிரிட்டிஷ்க்கு கீழே எங்களுக்கு இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் வேணும்ப்பா, நீங்க எங்களை ஆட்சி புரிஞ்சுக்கோங்க, ஆனா எங்களுக்கு இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க பெட்டிஷன்ஸ் எழுதி போடுவாங்க, பிளீடிங் ஏதாவது பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி வேலை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா. சோ என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வேணும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேணும், அது ப்ரொவின்சியல் லெவல்லையும் வேணும், சென்ட்ரல் லெவல்லையும் வேணும். அதே மாதிரி அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல இந்தியன் மெம்பர்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். அப்புறம் என்ன சொல்றாங்க, ஜுடிஷியலும் எக்ஸிக்யூட்டிவும் வேற 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 வேறையா இருக்கணும், ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆக கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஜுடிஷியல்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பிரிட்டிஷா இருப்பாங்க, அவங்க எக்ஸிக்யூட்டிவ் வந்து இந்தியன்ஸா இருப்பாங்க. இங்க என்ன நடக்கும்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்க சொல்றதான் இவங்க கேட்க முடியா இருக்கும். சோ இதனால பிரச்சனை நடக்கும். சோ ஜுடிஷியரியும் நீங்க எக்ஸிக்யூட்டிவும் நீங்க வந்து செப்பரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ரெடியூஸ் மிலிட்டரி எக்ஸ்பென்ஸ், மிலிட்டரிக்காக நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க எங்க கண்ட்ரில இருந்து, அதை வந்து ரெடியூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹோம் சார்ஜஸ் நிறைய டாக்ஸ் போடுறீங்க, அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்க. அது மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ட்ரையல் பை ஜூரி, ஜூரி ஒரு ஜட்ஜ் வச்சு வந்து இது பண்ணணும். அதே மாதிரி என்ன சொல்றது, ஒரு இந்தியன் ஒரு இந்தியன் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஏதாவது தப்பு பண்ணா அவங்களையும் வந்து ஜட்ஜ் பண்றதுக்குரிய அந்த பவர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்புறம் என்ன கேட்டனா, ஹோல்டிங் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இன் இந்தியா அஸ் வெல் அஸ் இன் இங்கிலாந்து. ஸோ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எங்க பண்ணிட்டு இருந்தாங்க, ஒன்லி இங்கிலாந்து தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம இங்க இருந்து பாஸ்போர்ட் எடுத்து இங்கிலாந்துக்கு போய் தான் எழுதும்படியா இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, சைமல்டேனியஸா ஒரே நாளில் இந்தியாவிலும் இங்கிலாந்துலையும் வைங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. போலீஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க, ஃபாரஸ்ட் லாவை வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்றாங்க, அப்புறம் இண்டஸ்ட்ரியை வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரியஸ் வந்து கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுங்க, நீங்க நிறைய டேரிஃப் எக்ஸைஸ் டியூட்டிஸ்லாம் நிறைய டாக்ஸ் அதுக்கு இதுக்குன்னு டாக்ஸ் போடுறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறைங்க, அப்போதான் எங்களோட இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்து வளரும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான அப்செக்டிவ்ஸ்லாம் அவங்க வைக்கிறாங்க ஓகேவா. ஸோ மிலிட்டன் நேஷனலிசம் இவங்களுக்கு அப்புறம் வந்தவன் தான் மிலிட்டன்ட் நேஷனலிசம், அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ இந்த மாடரேட்டர்ஸ் பெட்டிஷன்ஸ் இப்போ ப்ளீடிங் இதெல்லாம் வச்சு ப்ளீசிங் இதெல்லாம் வச்சு அவங்க மொத்தமாக ஃபெயிலியர் தான் ஓகேவா. ஸோ மிலிட்டன்ஸ் வராங்க, தே ஆர் கால்ட் அஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஓகேவா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரேயர்ஸ் அண்ட் பெட்டிஷன்ஸ் தே ஃபோக்கஸ்ட் ஆன் செல்ஃப் ஹெல்ப், நமக்கு நாமே உதவி, எல்லாமே எங்க கையில தாங்க நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களோட அந்த ஆட்டிடியூட் ஓகேவா. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த டைம்ல தான் என்ன நடக்கு பாத்தீங்கன்னா, பெங்காலை வந்து பார்ட்டிஷன் பண்றாங்க 1905ல ஓகேவா. ஸோ திஸ் லெட் டு தி ப்ரொடெஸ்ட் ஆல் அக்ராஸ் இந்தியா ஸ்டார்டிங் நியூ ஃபேஸ் ஆஃப் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இதை எப்ப அவங்க பிரிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிச்சதோ அப்பத்துல இருந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஒரு புது முகமா வெளியே வருது ஓகேவா. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா, பார்ட்டிஷன் பண்றதுக்கு suppress political activities against British rule in Bengal by creating Hindu-Muslim divide. எதுக்காக அந்த partition பண்றாங்க, why அப்படின்னு கேட்கும் போது ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெங்கால் அந்த சைட்ல எல்லாம் அதிகமான பிரிட்டிஷ் ரூலுக்கு எதிராக நிறைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு, அதை கம்மி பண்றதுக்காகவும் ஹிந்துவும் முஸ்லீமும் பிரிக்கணும், இவங்களோட வேலையே டிவைட் அண்ட் ரூல் பாலிசி தான் இல்லையா. ஸோ பிரிச்சு ஆளணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பண்றாங்க. ஸோ வாட் இஸ் ஹிந்து முஸ்லீம் டிவைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட அப்செக்டிவ் ஏன் இந்த ஹிந்து முஸ்லீம் டிவைட் பண்றாங்க பாத்தீங்கன்னா, டு கர்டைல் பெங்காலி இன்ஃபுளுன்ஸ் அண்ட் டு வீக்கன் த நேஷனல் மூவ்மெண்ட். பெங்கால்ல நேஷனல் மூவ்மெண்ட் அது அந்த ஆக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கு, அதை வீக்கன் பண்ணணும். பிளஸ் வந்து பெங்காலி அந்த 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 லிட்ரேச்சர் அவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து குறைக்கணும்
இவங்கள பிரிச்சு விட்டா இந்த மாதிரி இவங்க வந்து ஒண்ணு சேரமா ஒண்ணு சே ஒண்ணு சேர்ந்தா தானே இவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க. சோ இவங்களை பிரிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ இதை யார் பண்றா? லார்ட் கர்சன் இல்லையா. சோ பெங்கால வந்து divided into two administrative units to reduce Bengali speaking people to a linguistic minority in a divided Bengal. So Bengal ரெண்டு இதா பிரிச்சிட்டோம் அப்படினா இங்க கொஞ்சம் இங்க உள்ள பெங்காலி ஸ்பீக்கிங் மெம்பரோ ஸ்பீக்கிங் மெம்பரோ இங்க உள்ள பெங்காலி ஸ்பீக்கிங் மெம்பரோ என்ன ஆயிடுவாங்க? பிரிஞ்சு போயிடுவாங்க. சோ இங்க வந்து இவங்க மைனாரிட்டி ஆயிடுவாங்க, இங்கேயும் மைனாரிட்டி ஆயிடுவாங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா தானே மெஜாரிட்டி ஆவீங்க. சோ பிரிச்சு விட்டா நீங்க மைனாரிட்டியா தான் இருப்பீங்கன்னு சொல்லி பிரிச்சு இவங்களை வந்து எந்த ஆக்டிவிட்டியும் அவங்களுக்கு எதிராக எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண விடாம பண்றாங்க. ஓகேவா? சோ கர்சன் ஹி அஷர்டு பெங்காலி முஸ்லிம்ஸ், அது மட்டும் என்ன பண்றாருன்னா முஸ்லிம்ஸ்க்கு வந்து தனியா சொல்றாரு, நீங்க வந்து யூனிட்டி என்ஜாய் பண்ணலாம், முகல் பீரியட்ல நீங்க என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இது வரைக்கும் முஸ்லிம்ஸ் வந்து ஒரு யூனிட்டி என்ஜாய் பண்ணிருக்கவே மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு யூனிட்டியை நான் உங்களுக்கு வந்து அஷர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவங்ககிட்ட வந்து பேசுறாரு. ஓகேவா? சோ என்னாச்சு பாத்தீங்கன்னா, பட் பார்ட்டிஷன் யுனைடெட் தம், அதை பிரிக்கவே இல்லை. அவங்களை என்னதான் அவங்களை பார்ட்டிஷன் பண்ணாலும் அது அவங்கள பிரிக்கல, இட் அவங்களை வந்து சேர்க்க தான் செஞ்சது, இட் யுனைடெட் தம். ஓகேவா? சோ என்னதான் எதனால பாத்தீங்கன்னா ரீஜியன் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா பெங்காலி அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி, பெங்காலி லிட்ரேச்சர் இருக்கும் ரவீந்திரநாத் தாகூர்லாம் அவ்வளோ ஒரு பேர் பெற்ற ஒரு ஒரு லிட்ரேச்சர் ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு லிட்ரரியனா இருக்கார். ஓகேவா? ஸோ பல கண்ட்ரிகள் அவரை பத்தி தெரியுது. ஸோ அவர் ஒரு பெங்கால் கண்ட்ரியில உள்ளவர் அப்படின்னு சொல்லி பெங்கால் ஸ்டேட்ல உள்ளவங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஸோ பெங்கால் அப்படிங்கிற போது அது அவரால் அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு பெருமை இருக்குது, பெங்காலி லிட்ரேச்சருக்கு ஒரு பெருமை இருக்குது. ஸோ இந்த விஷயத்த யார் விட்டுட்டு போவா இல்லையா? ஸோ நம்ம மொழிக்கு ஒரு பெருமை இருக்கு அப்படிங்கிற போது அதை யாரும் விட்டுட்டு போக நினைக்கல. என்னதான் அவங்களை பிரிச்சாலும் அவங்க பெங்காலியன் தான், ஒரு பெங்காலியன் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு விஷயம் அவங்கள வந்து சேர்த்து வச்சது. ஓகேவா? ஸோ ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட். ஸோ என்ன பண்ணாங்க, ஆன்டி பார்ட்டிஷன் பார்ட்டிஷன் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வி ஜஸ்ட் பாய்காட் பிரிட்டிஷ் குட்ஸ். நாங்கள் பிரிட்டிஷ் குட்ஸ் யூஸ் பண்ணவே மாட்டோம், வி ஆர் கோயிங் டு பாய்காட் இட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஸோ பாசிவ் ரெசிஸ்டன்ட் பண்றாங்க, திஸ் இஸ் நாட் ஆக்டிவ் ரெசிஸ்டன்ட். பாய்காட்டிங் இஸ் நாட் ஆக்டிவ் ரெசிஸ்டன்ட். ஆக்டிவ் ரெசிஸ்டன்ட்னா என்னது? ஸ்ட்ரைட்டா போய் சண்டை போடுறது, சத்தம் போடுறது, ஏதாவது பிரச்சனை பண்றது. ஸோ பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் தான் பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க, பட் இட் இஸ் நாட் வெரி டைரக்டா இல்லாம பண்றாங்க. ஓகேவா? ஸோ பாய்காட் ஆஃப் ஃபாரின் குட்ஸ், பாய்காட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஸ்போர்ட்ஸ், அவங்க கொடுத்த டைட்டில்ஸ், ஈவன் அதே ரிட்டையரிங் ஃப்ரம் த கவர்மெண்ட் சர்வீசஸ். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்வதேசி இண்டஸ்ட்ரீஸ், நேஷனல் ஸ்கூல்ஸ் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இந்த இது இதெல்லாம் செயல்பட்டு வரல அப்படின்னா தே ரீகோர்ஸ் டு ஆர்ம் ஸ்ட்ரகிள் இஃப் ரெப்ரஷன் வென் பியாண்ட் லிமிட்ஸ். ஒரு லிமிட் தான், லிமிட்டை தாண்டினா நாங்கள் வந்து ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் வெப்பன் வச்சு நாங்கள் சண்டை போடுறதுக்கும் நாங்கள் ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ மிலிட்டன்ட் நேஷனலிசம் யாரெல்லாம் இருக்கா? லாலாஜி லஜபத் ராய் பஞ்சாப், பழங்கங்கத திலக் மகாராஷ்டிரா, பிபின் சந்திரபால் பெங்கால், லால் பால் பால் இல்லையா? ஸோ லால் பால் பால். ஸோ தீஸ் ஆர் த ப்ராமினன்ட் லீடர்ஸ் ஆஃப் ஸ்வதேசி பீரியட் இல்லையா? ஸோ பஞ்சாப், பெங்கால், மகாராஷ்டிரா, ஸோ இவங்களோட மெயின் ஸ்டேட் இல்லையா? ஸோ அங்கே தான் வந்து ஹாட் பெட் ஆஃப் மிலிட்டன்ட் நேஷனலிசம், இங்கே தான் வந்து எக்ஸ்ட்ரீமிசம் அதிகமாக இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த மூணு ஸ்டேட்லையும் சவுத் இந்தியாவில் எங்கே ஸ்வதேசி மூவ்மெண்ட் அதிகமாக இருந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருந்தது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் விபோ சிதம்பரனார், ஏன்னா ஒரு ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி, ஒரு ஷிப்பிங் கம்பெனி அவர் இங்கே வந்து கொண்டு வந்தார் இல்லையா? ஸோ அவர் வந்து அந்த விதத்தில் ஸ்வராஜ் ஸ்வதேசி மூவ்மெண்ட்டை வந்து ப்ரொக்ளைம் பண்ணார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் ஆர் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது இதோட ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா காமன் கோல்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருந்தது ஸ்வராஜ் அப்படிங்கிறது. ஸ்வராஜ்னா என்னது? பவர் எங்கள் கையில், எங்கள் கையில் தான் அந்த பவர். ஓகேவா? ஸோ எங்கள் கண்ட்ரி எங்கள் கையில், எங்கள் கண்ட்ரியோட பவர் எங்கள் கையில், எங்கள் கண்ட்ரியோட கவர்னன்ஸ் எங்கள் கையில் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் இல்லையா? ஸோ இதுதான் எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாத்துக்குமே காமன் கோலாக இருந்தது என்னது? இந்த ஸ்வராஜ் தான். ஓகேவா? ஸ்வராஜ் மீன்ஸ் செல்ஃப் ரூல். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கும் ஸ்வராஜ் அப்படிங்கிற மீனிங் வித்தியாசப்பட்டுச்சு. இப்போ திலக் பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ்னா அவருக்கு மீனிங் என்னன்னா அட்டைன்மெண்ட் ஆஃப் கம்ப்ளீட் அட்டானமி அண்ட் டோட்டல் ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபாரின் ரூல். நாங்கள் வந்து டோட்டலாக அவங்கள விட்டு வெளியே வரணும், அதுக்கு தான் எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு பேர் ஸ்வராஜ். ஸோ இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வேற மாதிரி மீனிங் இருக்கும், நம்ம அந்த லெசனில் பார்த்தோம் இல்லையா? ஸோ வித்தியாசமா ரெண்டு மூணு பேருக்கு வந்து ஸ்வராஜ் அப்படிங்கிற வார்த்தையிலேயே அவங்களே வித்தியாசப்பட்டாங்க. ஆனால் மொத்தத்தில் என்ன, அவங்களுக்கு ஸ்வராஜ் கிடைக்கணும் அப்படிதான், அதுதான் அவங்களோட
முக்கியமான எய்மா இருந்தது. அதுக்கப்புறம் கொண்டு வந்ததுதான் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இல்லையா, ஆனி பெசன்ட் கொண்டு வந்தது 1916-18 இருந்தது. ஸோ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் வாஸ் ரிவைவ்ட் டூரிங் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஸோ இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஐஎன்சில இருந்தும் முஸ்லீம் லீக்ல இருந்தும் சேர்ந்து இந்த அந்த ஹோம் ரூல்லாம் ஒரு பேக்ட் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதில் நமக்கு தெரியும். ஸோ இதை கொண்டு வந்தது யாரு, லோக்மான்யா பாலகங்காதர் திலக்கும் ஆனி பெசன்ட் இல்லையா, இவங்க தான் மெயின் பீப்புள். So, Britain, they declared war against Germany in 1914. So, இதுதான் சிச்சுவேஷன். சிச்சுவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா 1914 ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடக்குது. ஸோ பிரிட்டிஷ் வந்து ஜெர்மனி கூட சண்டை போடுறாங்க ஓகேவா. ஸோ இந்த நேரத்தில் மாடரேட்ஸும் லிபரல் லீடர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், உங்களுக்கு எவ்வளோ ஆள் வேணுமோ கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன், உங்கள் வாருக்கு நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம், ஆனால் நீங்கள் வந்து வார் முடிஞ்சோடனே எங்களுக்கு வந்து செல்ஃப் கவர்மெண்ட்டாக எங்களை வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் ஆன்னு சொல்லிட்டு கடைசியில் பிட்ரே பண்ணிடுறாங்க. அவங்க கடைசி வரைக்கும் நமக்கு வந்து செல்ஃப் கவர்மெண்ட் கொடுக்கவே இல்லை, ஈவன் ஆஃப்டர் த வார் ஓகேவா. ஸோ தட்ஸ் பிகாஸ் திஸ் மாஸ் மூவ்மெண்ட் ஹேப்பன்ட் ஓகேவா. ஸோ அதனால தான் இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை கொண்டு வராங்க. ஸோ இதோட ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா டு அட்டைன் செல்ஃப் கவர்மெண்ட் வித்தின் பிரிட்டிஷ் எம்பையர். நீங்கள் உங்கள் இந்த கண்ட்ரியை வந்து உங்களோட கொலோனியல் ரூல்லேயே வச்சுக்கோங்க, ஆனால் எங்களுக்கு செல்ஃப் கவர்மெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸ்டேட் அதாவது ஸ்டேட்டஸ் ஆஃப் டொமினியன், டொமினியன் ஸ்டேட்டஸ், செல்ஃப் கவர்மெண்ட் தான் டொமினியன் எல்லாம் ஒன்று தான் ஓகேவா. ஸோ அந்த ஸ்டேட்டஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் வயலண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸில் படி எங்களுக்கு எங்களோட இதை வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணுறோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்ட் நான் வயலண்ட் கான்ஸ்டிடியூஷன் வந்து அவங்க வயலன்ஸ் யூஸ் பண்ணல, எக்ஸ்ட்ரீமிசம் மாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாதிரி அவங்க வயலன்ஸ் யூஸ் பண்ணல, நான் வயலண்ட் கான்ஸ்டிடியூஷனல் மெத்தட் அதாவது லா படி தான் கொண்டு போய் அவங்களோட அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணணும்னு இவங்க நினைக்கிறாங்க ஓகே. ஸோ இந்த நேரத்தில் போடப்பட்டதுதான் லக்னோ பாக்ட் பிட்வீன் ஐஎன்சி அண்ட் முஸ்லீம் லீக் இல்லையா. ஸோ இதுல வந்து இவங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணி என்ன பண்றாங்க, தே அக்ரி டு அட்டைன் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு பிரிஞ்சு இப்ப வேலை பார்த்ததுனாலதான் இங்கேயே ரெண்டு பிரிவு இருக்கு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாடரேட்டர்ஸ் இல்லையா. ஸோ இவங்க எல்லாரும் இப்போ சேர்ந்து என்ன பண்றாங்க, சரி நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மெயின் எய்ம் என்னது, நம்மளோட கண்ட்ரி வந்து இண்டிபெண்டன்ட் ஆகணும், அதுதானே மெயின் எய்ம். ஸோ நம்ம எல்லாருமே செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து செயல்படுவோம்னு சொல்லிட்டு சேர்ந்து ஒரு சைன் போடுறாங்க, அதுதான் லக்னோ பாக்ட், ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. ஸோ இதில் முஸ்லீம் லீக் ஒரு என்ன சொல்றது, ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் போது அவங்க கேட்டிருப்பாங்க என்னன்னா, செப்பரேட் இல்லை எலக்ட்ரேட், செப்பரேட் எலக்ட்ரேட் எங்களுக்கு வந்து வேணும், நீங்கள் வந்து இண்டிபெண்டன்ட் ஆகிற பிறகு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லாம் இது பண்ணும் போது எங்களுக்கு செப்பரேட்டாக எலக்ட்ரேட் இது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருப்பாங்க ஓகேவா. ஸோ இதை நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. ஸோ பிரிட்டிஷோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்தது, டிமாண்ட் ஃபார் ஸ்வராஜ் ரைஸ்ட் பை த திலக் அண்ட் ஆனி பெசன்ட் கெயின்ட் பாப்புலாரிட்டி. ஸோ இந்த ஆனி பெசன்ட் இட்டாலியில இருந்து வந்தவங்க, திலக்கும் ஆல் ஓவர் எல்லா இடமும் தெரியும். ஸோ இவரும் லண்டனுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இவங்க பரப்புனதுனால இது பாப்புலர் ஆகிட்டே இருக்கு. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்றாங்க, சேம் ஓல்டு ப்ளாய் என்ன பண்றாங்க, சேம் ஓல்டு ஸ்ட்ராட்டஜி தான், பிரிச்சு ஆள்றதுதான் இவங்களோட வேலை இல்லையா. ஸோ தே ஐசோலேட் லீடர்ஸ் பை ரெப்ரஸிங் தேர் ஆக்டிவிட்டீஸ். அவங்க ஒவ்வொருத்தரையா டார்கெட் பண்ணி ஒவ்வொரு லீடர்ஸையா தூக்குறாங்க. தட்ஸ் ஹவு தே சப்ரஸ் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஓகேவா. ஸோ 1919 என்ன ஆகுதுன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, மூன்டெக்கு செம்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஃபார்மை கொண்டு வராங்க. அந்த ரிஃபார்ம்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ப்ராமிஸ் பண்றோம் இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக அவங்கள செல்ஃப் கவர்மெண்ட் ஆக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திஸ் இஸ் அ டிசப்பாயின்மெண்ட் டு இந்தியன் நேஷனல்ஸ். என்னடா இவங்க வார்க்கு ஹெல்ப் பண்ணா நமக்கு கவர்மெண்ட் செல்ஃப் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா கொடுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்ல மாண்டெக்கு செம்ஸ்போர்ட்னு ஒன்று கொண்டு வந்து சீக்கிரமா நாங்கள் வந்து உங்களை வந்து இது பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான், சின்ன இல்லை பெரியஸாவே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இந்தியன் நேஷனலிஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா அது கொஞ்சம் நல்ல விதமா பண்ணாங்களா, அதுவும் கிடையாது. என்ன பண்ணாங்க, ரவுலத் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ 1919 ரவுலத் ஆக்ட் கொண்டு வராங்க. என்ன பண்றாங்க, ரவுலத் ஆக்ட்ல ஆர்பிட்ரரியா அரெஸ்ட் பண்றாங்க. ஆர்பிட்ரரி மீன்ஸ் என்னது, ரீசனே இல்லாம, வித்தவுட் எனி ரீசன் ஓகேவா, ரீசனே இல்லாம என்ன பண்றாங்கன்னா அரெஸ்ட் பண்றாங்க, ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, சுப்பிரமணிய சிவா அவங்க எல்லாம் வருவாங்க. ஸோ ரவுலத் ஆக்டுக்கு அப்புறம் ஸோ வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு அதாவது நாங்க பண்ணித்தரோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே அவங்க செஞ்சு தருவாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைதியா இருப்போம்ல. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு லீடர்ஸா அப்படி தூக்குறாங்க. ஸோ நீங்க வந்து அந்த பிரச்சனை பண்ணிருக்கீங்க, இந்த பிரச்சனை பண்ணீங்க, சும்மா எதையாவது சொல்லி வந்து அவங்களை அரெஸ்ட் பண்றது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, தூக்கிலிடுறது, ஸோ இந்த மாதிரி வேலைலாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
செப்டம்பர் 5 உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, படிக்க ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஐ வில் ரிப்ளை யூ அஸ் சூன் அஸ் பாசிபிள். ஓகே, தேங்க்யூ.